கோவை அன்னூர் பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுவன் ஸ்ரீ சாய் குரு 10 மாதங்களில் 23 தேசிய சர்வதேச போட்டிகளில் பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளார். கோவையை அடுத்த அன்னூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியர் பிரபாகரன் கிருத்திகா, இவர்களது இளைய மகன் ஸ்ரீ சாய் குரு. அதே பகுதியில் உள்ள ஸ்ரீ அம்பாள் துளசி பப்ளிக் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வரும் சிறுவன் ஸ்ரீ சாய் குரு. கடந்த 10 மாதங்களாக கருமத்தப்பட்டி பகுதியில் உள்ள யோவா யோகா அகாடமியில் பிரபல யோகா சாதனை மாணவி வைஷ்ணவியிடம் யோகா பயிற்சி எடுத்து வந்துள்ளார். அகாடமியின் நிறுவனர் சரவணன் தீவிர முயற்சியால் யோகாவை விரைவாக கற்றுக்கொண்ட சிறுவன் யோகாவின் மிக கடினமான விருச்ச விருச்சகம், கண்ட பெருண்டம், சப்த திம்பாசனம், சக்கர பந்தாசனம் போன்ற ஆசனங்களை எளிதாக கற்றுள்ளார். ஆரம்ப கட்ட பயிற்சி நேரங்களிலேயே தேசிய சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்ட சிறுவன் ஸ்ரீ சாய்குரு இதுவரை சுமார் 23 போட்டிகளில் கலந்து கொண்டு அனைத்து போட்டிகளிலும் பெரும்பாலும் முதல் பரிசையும் வென்று அசத்தியுள்ளார். அண்மையில் துபாய் மற்றும் கம்போடியா நாடுகளில் நடைபெற்ற சர்வதேச யோகா போட்டியில் பதக்கங்கள் வென்றுள்ளார். இவரது அசாத்தியமான சாதனைகளை பாராட்டி மதுரை தமிழ் சங்கம், கோவை மாவட்ட நடிகர் சங்கத்தினர் என பல்வேறு அமைப்பினர் சிறுவனுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளனர். 10 மாதங்களில் பதக்கம் மற்றும் கோப்பைகளை குவித்துள்ள சிறுவனுக்கு ஸ்ரீ அம்பாள் துளசி பள்ளி நிறுவனத்தினர், யோவா யோகா அகாடமியில் பயிலும் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நான் யோகா அகாடமியில் யோகா கற்றுட்ருக்கேன். என்னோடய யோகா டீச்சர்ஸ் வந்து வைஷ்ணவிக்கா, அருண்யக்கா, பிரசவனாச்சு. அப்புறம் நான் வந்து இங்கே லாஸ்ட் துபாய் போயிருந்தேன். அப்புறம் அங்கே போய் ஃபஸ்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணேன். கம்பெனியை போய் அப்புறம் அங்கேயும் ஃபஸ்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணேன். அப்புறம் நான் அப்புறம் ஸ்கூலில் இதை போய் கொடுத்தா எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. எம்டி சார், பிரின்ஸ்பால் சார்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் வந்து என்னென்ன ஆசனம் வந்து நிறையா பண்ணியிருக்கேன். இந்தியாவில் நிறையா காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். பழனி, திண்டுக்கல், மைசூர், மதுரை, ஸ்ரீசேலம் அந்த மாதிரி நிறையா காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஹேப்பி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். துபாய் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோல் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து அம்மா அப்பா, ஸ்கூல் டீச்சர்ஸ், பிரின்ஸ்பல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. வணக்கம், என் பேர் வைஷ்ணவி. நான் சாய்குருவோட கோச். எங்க அகாடமி நேம் வந்து யோகா யோகா. சாய்குரு வந்து இப்ப ரீசெண்டா துபாயிலயும் கம்போடியாலயும் வந்து வின் பண்ணிருக்காங்க, கோல்டு வின் பண்ணிருக்காங்க. துபாயில வந்து காமன் கேட்டகரியில கோல்டும், அவங்க ஏஜ் கேட்டகரியில. கம்போடியாவில் வந்து ஓன் சாய்ஸ் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷ்னல், இந்த ரெண்டுலேயுமே கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வின் பண்ணிருக்காங்க இந்தியா லெவல்ஸில். அதே மாதிரி நிறைய ஃபிலிம் ஷோஸ் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட எய்ம் வந்து இவங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வின் பண்ணி வின் பண்ண வைக்கணும்னா என்னோட எய்ம். ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஒரு 5-11 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேன். எத்தனை மாணவர்கள் நீங்கள் கற்றுக்கொடுக்கணும்? 30 மாணவர்கள். எத்தனை மாணவர்கள் இது போல் வந்து வெற்றி பெற்று? இந்த ஸ்டூடெண்ட் எந்த ஊர் போயிட்டு வந்தாங்க, என்ன ஆசனம் பண்ணியிருக்கு? இந்த ஸ்டூடெண்ட் வந்து துபாய், கம்போடியா போயிட்டு வந்திருக்காங்க. வந்து பேக் பெண்ட், ஃபார்வர்ட் ட்விஸ்ட், ஹேண்ட் பால், செக் பால், இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு. அதுல வந்து அவங்களோட பெஸ்ட் ஆஸ்டாஸ் பண்ணி அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க.